ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹிமாச்சல் ஸ்பெஷல் சிக்கன் அனார்தனா இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தையை சேர்த்துக்கலாம் அடுத்த முக்கியமான பொருள் இந்த டிஷ்ஷோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் அனார்த்தனா பவுடர் இது வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இந்த அனார்த்தனா பவுடர் அப்படிங்கிறது நம்ம பழத்தோட பவுடர் தாங்க இதை வந்து மாதுளம் பழத்தை இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ஒரு ட்ரை ஆன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதாக இருக்கும் இந்த பவுடர் ரெடிமேடாக கிடைக்காதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு இன்ச் அளவு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு இப்போ ஸ்பைஸஸ்லாம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்லா ஊர்னாதான் தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனும் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த டிஷ் வந்து கிரேவியாலாம் இருக்காது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இந்த மாதிரி இப்போ கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம உதிர்த்து வச்ச மாதுளம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ் வந்து சர்வ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி மாதுளம்பழம் போட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க ஹிமாச்சல் ஸ்பெஷல் சிக்கன் அந்த சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ